உங்கள் வீட்டு பீரோ இப்படிலாம் நான் சொல்கிற மாதிரிலாம் உங்கள் வீட்டு பீரோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பணம் கஷ்டம். பல வீட்டில் பீரோக்கள் அப்படி தான் வச்சுருக்காங்க. அப்படி வச்சுருந்தா பணம் நிற்காது நம்ம சொல்லுவோம். அது வந்து ஒரு கடாட்சம், எல்லாருக்கிட்டேயும் வர்றதில்லை, அது வந்தாலும் நிற்கிறது இல்லை. அப்போ அதை மீறி அது வரணும், அது நிற்கணும் அப்படின்னா பீரோ எப்படி இருந்தால் நல்லது, குறிப்பாக எப்படி இருந்தால் நல்லதுன்றதை விட எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் முக்கியம். இப்படிலாம் இருந்தால் நமக்கு, இப்போ நம்ம சொல்லுவோம் நாங்களே கஷ்டப்படுறோம், எங்ககிட்ட ஒன்றும் பணம் கூட கிடையாது, அப்போ இருக்கிற பீரோ தானே வச்சு ஓட்டலான்னா மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வராது. ஆனால் இது மாதிரி நீங்கள் ஒரு 500 ரூபா செலவில், 600 ரூபா செலவில் ஒரு வீட்டு பீரோவை வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டு பீரோ இப்படிலாம் நான் சொல்கிற மாதிரிலாம் உங்கள் வீட்டு பீரோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பணம் கஷ்டம் இருக்கும், தரித்திரம் அண்டும். ஏன் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பல வீட்டில் பீரோக்கள் அப்படி தான் வச்சுருக்காங்க. அப்படி வச்சுருந்தா பணம் நிற்காது. ஏன்னா பணங்கிறது ஒரு கடாட்சம், ஒரு லட்சுமி கடாட்சம்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ஒரு கடாட்சம், எல்லாருக்கிட்டேயும் வர்றதில்லை, அது வந்தாலும் நிற்கிறது இல்லை. அப்போ அதை மீறி அது வரணும், அது நிற்கணும் அப்படின்னா நாம் பணத்தை வைக்கக்கூடிய அந்த பொக்கிஷம், அதாவது அந்த பெட்டகம், பெட்டகம்னா பீரோ, அந்த பீரோ எப்படி இருந்தால் நல்லது, குறிப்பாக எப்படி இருந்தால் நல்லதுன்றதை விட எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் முக்கியம். இப்படிலாம் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக நமக்கு பணம் நிற்காது. சரி, எப்படிலான்ட்டு நான் வந்து இந்த அருள்வாக்கு நம்ம சொல்கிறோம், அருள்வாக்கு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது பரிகார பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ அவங்க வீட்டில் போய் பூஜைகள் பரிகாரங்கள், நம்ம பூஜை ஹோமங்கள் செய்கிறோம். அப்படி ஹோமங்கள் செய்யும் போது அந்த வீட்டு பீரோவை பார்த்தோம் அப்படின்னா, அதோடைய நிறைய பேருடைய வீட்டுடைய பீரோவை நான் கவனித்ததில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அதோடைய கால் இருக்குல்ல, பீரோவுடைய கால், அந்த கால் உடஞ்சி நெளிஞ்சி அப்படி ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு முட்டு கொடுத்து நிற்க வச்சுருப்பாங்க, துரு பிடிச்சி நிற்கும், அதுக்கு ஒரு முட்டை கொடுத்து நிற்க வச்சுருவாங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக பீரோவுக்கு சுபிட்சம் இருக்காது. இப்போ நாம் இருக்கிறோம், நம்ம காலில் அடிபட்டுருக்குது, நம்ம வந்து எப்படி நிற்போம் சொல்லுங்கள், நம்ம கஷ்டம் தானே அது. அப்போ நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுமா? அது இப்படி ஒரு கோணிங்க நிற்கும் இல்லையா, முட்டு கொடுத்து வச்சாலும் அது நல்லதும் கிடையாது. ஆக நமக்கு முக்கியமாக கால் நல்லா இருக்கணும். அடுத்தது அதே மாதிரி நான் கவனித்தது, பீரோவுடைய கைப்பிடி உடஞ்சிருக்கும். கைப்பிடி உடஞ்சி அதை அப்படியே இந்த பக்கம் அரைவாசி உடஞ்சி போயிருக்கோம், மீதி இருக்கிறத வச்சே திருவி திருவி திறந்துன்னு மூடுவாங்க, அது மாதிரி இருந்தாலும் கஷ்டம். அடுத்தது இந்த இதையும் ஒழுங்காக சாத்தாது, அடித்து நம்பி தான் சாத்தணும். அடு முட்டியில் ஒரு குடு கொடுப்பாங்க, ஒரு ஒரு ஊனு ஊனி தான் அந்த பீரோவை திறக்கிறது மூடுறது. அது மாதிரி இருந்தாலும் தரித்திரங்கள் வரும். அடுத்தது பீரோ உடசல் நெளிசல்னு சொல்லுவாங்க, வீடு காலி பண்ணும்போது இங்கே நெளிஞ்சு அங்கே நெளிஞ்சு இப்படி ஒரு குத்து அப்படியே ஒரு குத்து சொட்டையும் கட்டியுமா இருந்தாலும் உங்களுக்கு பலனை கொடுக்காது. குறிப்பாக கண்ணாடி, அந்த பீரோவில் கண்ணாடி இருக்கும்ல, அந்த கண்ணாடி உடஞ்சி நிறைய வீட்டில் உடஞ்சிருக்கும், உடஞ்சிருந்தாலும் பலன் கொடுக்காது. சாயம் போயினா அந்த முகம்லாம் சரியாக தெரியாது, அப்படி இருந்தாலும் இது கொடுக்காது, பலனை கொடுக்காது. ஏன்னா கண்ணாடியை பற்றி நான் ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அது தெரியும் ஒரு கண்ணாடினா என்னங்கிறத பற்றி அதில் சொல்லியிருக்கேன், அப்படி இருந்தாலும் பலன் கொடுக்காது. அடுத்து பீரோவை திறந்தோம்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய லாக்கருங்கள்லாம் உடஞ்சிருந்தது அப்படி அதை சாவி எதாவது தொலைச்சிருப்பாங்க, உடனே நம்பி அதை திறந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருப்பாங்க, அப்படி இருந்தாலும் அது பலனை கொடுக்காது. இப்போது பெயிண்டெல்லாம் போய் அப்படியே ஒரு மாதிரி இருக்குன்னா அதுவும் பலனை கொடுக்காது. அதாவது பீரோ பெட்டகம், பெட்டக அறை இல்லை பெட்டகம் வைக்கக்கூடிய அந்த பெட்டி, அதெல்லாம் எப்படி இருக்கணும்னா நம்மளை மாதிரி தான் அது, நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறோமோ அது மாதிரி தான் அதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நீங்கள் அதை பார்க்குறதுக்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக தெரியணும், அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். இப்போ நம்ம சொல்லுவோம் நாங்களே கஷ்டப்படுறோம், எங்ககிட்ட ஒன்றும் பணம் கூட கிடையாது, அப்போ இருக்கிற பீரோ தானே வச்சு ஓட்டலான்னா அது ஒரு நியாயமான கருத்து, நான் அதை வந்து மறுக்கலை. ஏன்னா நமக்கு அவ்வளோதானே இருக்குது. அப்போ அந்த இருக்கிற பீரோவையும் எப்படி நல்லா வச்சுக்கணுங்கிறது தான் ஒன்று. ஒன்றும் இல்லை, பெயிண்ட்டு அந்த பீரோ வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னா அதுக்கு நீங்கள் கடையில் கொடுத்து பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களே போயிட்டு ஒன்றும் இல்லை ஒரு 150 ரூபாய்க்கு பெயிண்ட்டு, நம்ம வீட்லேயே ஒரு 50 ரூபாய்க்கு ப்ரஷ்ஷு, ஒரு 50 ரூபாய்க்கு அந்த சாமான் அது துடைக்கிறதுக்கு வைக்கிறது, ஒரு 250 ரூபாயில்
தேவையானதை வாங்கின்னு வந்துட்டு உங்கள் கையாலேயே, அதாவது துரு பிடிச்சி இப்படி இப்படிமா இருக்கிற ஒரு பீரோவுக்கு நம்ம அடித்தா அது ஒரு சுத்தமாக தெரியாத, ஒரு நீட்டாக தெரியாதான்னு நினைப்போம். அதாவது அப்படி இருக்கிற பீரோவுக்கு இது பரவாயில்ல, நம்ம கையில் அடிக்கிற பெயிண்ட் பரவாயில்ல, நம்மளே எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஃப்ரண்டேஜ் எல்லாம் ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்ருங்க, அவ்வளோதான் சரி. உங்களுக்கு பிடித்தமான கலர் எடுத்துங்க, ஒரு சிகப்பு கலரு, மஞ்சள் கலரு, இல்லைன்னா பச்சை கலரு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து முன்னாடி அடிச்சு விட்ருங்க. இவ்வளோ தான் வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு 250 ரூபாயில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிம்பிளாக அடிக்கலாம், 500 ரூபா இருந்தால் கொஞ்சம் கூட அடிச்சுக்கலாம், நல்லாவே அடிச்சுக்கலாம். இது போதாதா? இப்போ இந்த காலுக்கு என்ன பண்ணலாம்? காலுக்கு இப்போ வந்து அது வேறு வழியே இல்லை, அது அந்த அது சம்மந்தப்பட்டவங்க தான் அதை சரி பண்ண முடியும், நம்மக்கிட்ட அது ஒன்றும் பண்ண முடியாது நீங்களாவே. ஆனால் ஒரு விஷயம், அந்த பீரவை பல பலன்னு ஆக்கிறதுக்கு உங்களால் முடியும். சரி, இது ஒன்று. இதை விட இன்னொரு ஒரு ஐடியா இருக்குது, ஸ்ப்ரே பெயிண்ட்னு சொல்லி கலர் கலராக விற்கிறான். ஒன்று வந்து 180 ரூபா ஹோல்சேலில், ரீட்டைலில் தான் 250 ரூபாய்க்கு தருவாங்க. 180 ரூபாய்க்கு ஹோல்சேலில் கிடைக்குது, ஆன்லைன்லேயும் கிடைக்குது பாருங்கள். இப்படி ஸ்ப்ரே பண்ணால் சர்ருன்னு கலர் அடிச்சிடும். ஒரு நிமிஷம் நமக்கு ஒரு கஷ்டமான வேலையே கிடையாது. என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஸ்ப்ரே எடுத்து ஒரு ரெண்டு கலர் கூட வாங்கிக்கணும், நீங்கள் பாட்டுன்னு ஒரு 500 ரூபாய்க்கு 2 வாங்கி 3 வாங்கி வச்சு பீரோடைய கலரையே மாற்றி விட்டு போடலாம், ஈஸி. அப்போ இவ்வளோ தான், இவ்வளோ ஒரு விஷயம். இப்போ இது மாதிரி நான் சொன்ன மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வராது. ஆனால் இது மாதிரி நீங்கள் ஒரு 500 ரூபா செலவில், 600 ரூபா செலவில் ஒரு வீட்டு பீரோவை பண்ணலாம். நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், ஒரு வீட்டுக்கு நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட்டு எப்படி அடிக்கலாம், ஒரு 500 ரூபாவோ 800 ரூபாவில் பெயிண்ட் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் காட்டியிருக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அந்த வீடியோவை தேடி எடுத்து பாருங்கள், நல்லது நடக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.